हरि ओम गुरुवे शरणम् ओम सदाशिव समारंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरा श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ॐ भद्रं कर्णेभिश्रुणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवाहुंसस्तनूभिः यशेमदेवहितैर्यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्धतातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ नोपयतः प्रज्ञं न प्रज्ञानगणम् न प्रज्ञं नाप्रज्ञम् अदृश्यम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् प्रत्ययसारम् शान्तं शिवमद्वैतम् मंत्र नंबर 11 सुषुप्तस्थानः प्राज्ञो मकारस्तृतीया मात्रा मिथेर पीतेर्वा मिनोति हवा इदगुंसिश्च भवति य एवं वेद ओंकार विचारத்துல ஓம்காராவுடைய நாலு பார்ட்ஸ் நாம வந்து ஆத்மாவுடைய நாலு ஆஸ்பெக்ட்ஸ் ஓட ஈக்குவேட் பண்றோம் இப்படி பண்றது மூலமா இந்த ஓம்கார அனாலிசிஸ் வந்து நமக்கு வேதாந்திக் மெடிடேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு பார்த்தோம் இப்போ ஓம்காராவுடைய சவுண்ட் பார்ட்டை இந்த வேர்ல்டுக்கு நாம வந்து ஈக்குவேட் பண்ணனும் சப்த பிரபஞ்சாவை வந்து அர்த்த பிரபஞ்சாவோட நாம ஈக்குவேட் பண்ணணும் நாம அண்ட் நாமி அதை வந்து நாம இங்கே ஈக்குவேட் பண்ணுறோம் பதம் பதார்த்தம் அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் இப்போ சப்த பிரபஞ்சம் வந்து ரிசால்வ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் எல்லா வேர்ட்ஸுமே வந்து இப்போது ரிசால்வ் ஆகிறது பதம் வந்து ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன அதனுடைய மீனிங்ஸ்லாமும் கூட பதார்த்தமும் கூட
ரிசால்வ் ஆகிறது. அப்போ ஓம்காரா வந்து எல்லா வேர்ட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், யூனிவர்ஸ் என்ன பண்ணுறது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ டேபிள் அப்படின்னு சொன்னால் அது என்னது, சப்தம். டேபிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சப்தம். அந்த டேபிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை தான் அந்த சப்தம் வந்து கரஸ்பாண்ட் பண்ணுறது. அந்த சப்தத்தை வந்து நம்ம ஓம்காரா மூலமாக ஈக்குவேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை வந்து நாம் யூனிவர்ஸ் மூலமாக ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ எல்லா வேர்ட்ஸுடைய கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸும் வந்து மொத்த யூனிவர்ஸ். அப்படி தான் அந்த ஈக்குவேஷன் வந்து இருக்குது. இப்போ மொத்தமாக ஓம் என்ன பண்ணுறது, என்டயர் சப்தம், அப்புறம் சப்த அர்த்தம், பதம், பதார்த்தம், எல்லாத்தையுமே வந்து அது கம்ப்ளீட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதனால தான் ஓம் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு தொடர்ந்து வர சைலன்ஸை வந்து கான்ஷியஸ்னஸோடு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஓம்கார தியானம் பண்ணும் பொழுது வேர்ல்டு கான்ஷியஸ்னஸ் ரெண்டுத்தையுமே நாம் வந்து எடுத்துன்னு வரணும், கொண்டு வரணும். வேர்ல்டை வந்து சப்தம் மூலமாகவும், கான்ஷியஸ்னஸை வந்து சைலன்ஸ் மூலமாகவும் நாம் வந்து இன்வோக் பண்ணுறோம். இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறோம், வேர்ல்டையும் ஓமையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்படி பண்ணி ஃபஸ்ட்டு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இனிஷியலாக ஆரம்பிக்கும் பொழுது சப்தம் அப்புறம் பிரபஞ்சம் இந்த ஈக்குவேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அப்புறமா அது கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா தான் கான்ஷியஸ்னஸ் சைலன்ஸ் ஈக்குவேட் பண்ணி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வேர்ல்டு ஓம் ஈக்குவேஷன், செகண்ட் ஸ்டேஜு கான்ஷியஸ்னஸ் சைலன்ஸ் ஈக்குவேஷன், மூணாவது ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், நாலு ஸ்டேஜ்லேயே இந்த மெடிடேஷன் பண்ணணும்னு பார்த்தோமா. அதையே நான் ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேனா ஆல்ரெடி போன கிளாஸில். மூணாவது ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், வேர்ல்டுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதை பற்றி இப்போ மெடிடேட் பண்ணணும். என்ன ரிலேஷன்ஷிப்பு, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வெறும் நேம் அண்ட் ஃபார்ம், அப்படின்னா அதுக்கே அதுக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அப்படின்னா அதுக்கு ரியாலிட்டி இல்லை, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸை வேர்ல்டுக்கு கொடுக்கறது கான்ஷியஸ்னஸ். அப்போ கான்ஷியஸ்னஸ் சத்தியம், வேர்ல்டு மித்யா, சத்தியமித்யா சம்பந்த, இதுதான் வந்து தேர்டு ஸ்டேஜில் நாம் பார்க்கணும். ஃபோர்த்து ஸ்டேஜில் அந்த யூனிவர்ஸோடைய ட்ரூத்தாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் நான் அப்படின்னு போடணும், நான் தான் அந்த கான்ஷியஸ்னஸ். இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற ஒரு ஆப்ஜெக்டு இல்லை, அதனால் நான் தான் வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸுடைய ட்ரூத். நான் இல்லாமல் இந்த வேர்ல்டால் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ கௌடபாதர் வந்து அவரோட காரிக்கால் என்ன சொல்கிறார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது 9, 10 and 11 அந்த மந்திரத்தை வந்து இப்போது கௌடபாதர் தன்னுடைய காரிக்கால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கலாம். 9, 10, 11 என்ன பார்த்தோம் நம்ம, மந்த்ரா நம்பர் 9, மந்த்ரா நம்பர் 10, மந்த்ரா நம்பர் 11, மூணு ஈக்குவேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட் என்ன ஈக்குவேஷன், அகாராவை எதோட ஈக்குவேட் பண்ணோம், விஸ்வ விராட்டோட ஈக்குவேட் பண்ணினோம், கரெக்டா. அகாரா இஸ் ஈக்குவல் டு விஸ்வ விராட். அதுக்கப்புறம் உக்காரா இஸ் ஈக்குவல் டு தைஜச ஹிரண்ய கர்ப்ப, அப்புறம் மகாரா இஸ் ஈக்குவல் டு பிராக்யா அந்தரியாமி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இப்படி ஈக்குவேட் பண்ணும்பொழுதும் என்ன பார்த்தோம், இந்த ஈக்குவேஷனில் ஒன்று ரெண்டு ரெண்டு சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து என்ன இருந்தது, ஆப்தி ஆதிமத்து அப்படின்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு காரணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அது வந்து பெருவேடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம்
செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன ரெண்டு சிமிலாரிட்டி? உத்கர்ஷம், உபயத்துவம் அப்படின்னு பார்த்தோம். நடுவில் இருக்கு. உபயத்துவம்னா இன்டர்மீடியரின்னு பார்த்தோம், உத்கர்ஷம்னா சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தோம். மூணாவதுல மிதிஹி அபிதிஹி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மெஷரிங் வெசல் மாதிரி. மிதிஹி அபிதிஹினா ரிசல்யூஷன், கிரவுண்ட், லயம், லயஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கௌடபாதர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். அது வந்து என்னன்னு காரிக்கா படிச்சுட்டு பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 19. விஸ்வஸ்யாத்வ விவக்ஷாயாம் ஆதி சாமான்ய முத்கடம் மாத்ராசம் பிரதிபத்தௌ ஸ்யாத் ஆப்தி சாமான்யமேவச. ஸோ மாத்ரா சம்பிரதிபத்தௌ, சம்பிரதிபத்திஹி அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். மாத்ரா சம்பிரதிபத்திஹி அப்படின்னா மாத்ரா அண்ட் பாதா ஈக்குவேஷன். பாதா அப்படிங்கிறது அங்கே மென்ஷன் பண்ணப்படலை, நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, மாத்ராவையும் பாதாவையும் தான் ஈக்குவேட் பண்ணுறோம். அதை முன்னாடியே சொல்லிட்டார், அதனால் இங்கே பாதா மென்ஷன் பண்ணலை. மாத்ரா சம்பிரதிபத்திஹி அப்படின்னா மாத்ரா அண்ட் பாதா. இப்போ என்ன பண்ணணும், ஆத்மாவுடைய பாதாவையும் ஓம்காராவுடைய மாத்ராவையும் நாம் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ திருப்பியும் இது வந்து கௌடபாதர் அவருடைய காரிக்கால நம்ம பார்த்த 9, 10, 11 மந்த்ராஸை அவருடைய அப்சர்வேஷனை கொடுக்குறார். ஸோ அந்த விஷயம்தான் இப்போ திருப்பி இங்கே சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு பாதாவை ஃபஸ்ட்டு மாத்ராவோட ஈக்குவேட் பண்ணணும். விஸ்வவிராட் இஸ் ஈக்குவல் டு அகாரா, விஸ்வஸ்ய அத்வ விவக்ஷாயாம் அத்வம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அகார அப்படின்னு அர்த்தம், அத்வம்னா அகார. இப்போ விஸ்வாவை என்ன பண்ணணும், அகாராவோட கனெக்ட் பண்ணணும். விவக்ஷாயாம் அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு மாத்ரா ஃபஸ்ட்டு பாதாவை ஃபஸ்ட்டு மாத்ராவோட கனெக்ட் பண்ணுறது விவக்ஷாயாம்னா கனெக்ட் பண்ணுறது. கனெக்ட் பண்ணும் பொழுது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா, ஏன்னா மந்திரமே நம்மளுக்கு ரெண்டு சிமிலாரிட்டிஸ் கொடுத்துது. அதை மாதிரி இங்கேயும் வந்து இவர் வந்து சொல்கிறார், உத்கட்டம் அப்படின்னா ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து எவிடெண்ட்டாக நம்மளுக்கு தெரியணும். நம்ம ஈக்குவேட் பண்ணும் பொழுதே அதனுடைய சிமிலாரிட்டி நம்ம ஞாபகம் வச்சுட்டு நாம் அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அகாராவையும் விஸ்வவிராட்டையும் ஈக்குவேட் பண்ணும் பொழுது அகாராக்கும் விஸ்வவிராட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்வோக் பண்ணி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். உத்கட்டம்னா அது டாமினண்ட்டாக இருக்கணும், அந்த சிமிலாரிட்டி நம்மளுக்கு எவிடெண்ட்டாக தெரியணும். ஆதி சாமானியம், ஆதினா அர்த்தம் ஃபஸ்ட், சாமானியம்னா காமன், ஃபஸ்ட்டு காமனாலிட்டி என்ன, விராட்டிலேருந்து தான் என்ன வந்தது, என்டையர் யூனிவர்ஸ் வந்தது. அகாரத்திலேருந்து தான் எல்லா அக்ஷரங்களும் வந்தது. அப்போ விஸ்வவும் ஆதி, விராட்டும் ஆதி, அகாராவும் ஆதி. இது வந்து ஒரு சிமிலாரிட்டி, ஆதி சாமானியம் ஃபஸ்ட்டுங்கிற காமனாலிட்டி, ஃபஸ்ட்டு காமனாலிட்டியே ஃபஸ்ட்டுங்கிற காமனாலிட்டி, அது ரெண்டுமே ஆதி. அப்புறம் என்னது, ஆப்தி சாமானியம், ஆப்திஹினா நம்மளுக்கு தெரியும் என்னது, வியாபிக்கிறது, வியாபிக்கிற தன்மை, வியாபகத்துவம். விராட்டும் ஆல் பர்வேடிங், அகாராவும் ஆல் பர்வேடிங் அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு ஆதான், ஆனால் அது எல்லா அக்ஷரமாகவும் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஸோ இந்த ரெண்டு சிமிலாரிட்டி வந்து எவிடெண்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்ணி மெடிடேட் பண்ணும்பொழுது. ஆதி ஆப்தி. இப்போ மந்த்ரா நம்பர் 9 இருக்குல்ல, அதையே வந்து வேறு ஒரு ஃபார்மில் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம்.
மந்த்ரா நம்பர் 9 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். கரெக்டா? கரெக்டா? இப்போ மந்த்ரா நம்பர் 9 காரிகா நம்பர் 19 வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். பேராஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கௌடபாதர் இப்போ வந்து 10வது மந்திரம் 20வது காரிகால ப்ரெசன்ட் பண்ணுறார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். காரிகா நம்பர் 20 தைஜசஸ்யோத்வவிஜ்ஞானே உத்கர்ஷோ த்ருஷ்யதே ஸ்புடம் மாத்ரா சம்ப்ரதிபத்தௌ ஸ்யாத் உபயத்வம் ததாவிதம். இப்போ மாத்ரா சம் பிரதிபத்தௌ என்ன அர்த்தம்? திருப்பியும் மாத்ராவையும் பாதாவையும் ஈக்குவேட் பண்ணணும். சம் பிரதிபத்தௌ, சம் பிரதி அப்படின்னா என்ன பார்த்தோம்? சம் பிரதிபத்தினா ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? அப்போ மாத்ராவையும் பாதாவையும் ஈக்குவேட் பண்ணணும். தைஜச உத்வ விஜானே, தைஜசாவையும் தைஜசான்னு போட்டால் ஹிரண்ய கர்ப்பாவையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். மந்த்ரால ஹிரண்ய கர்ப்பா கொடுக்கப்படல, ஐ மீன் காரிக்கால. ஸோ தைஜசாவும் தைஜசாவையும் ஹிரண்ய கர்ப்பாவையும் இப்போ என்ன பண்ணணும்? உத்வ விஜானே அப்படின்னா உகாராவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஊ அப்படிங்கிற ஓம்காராவோட மாத்ராவை ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இந்த பர்சன் வந்து இப்போது நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது ஊம் அப்படிலாம் மெடிடேட் பண்ண மாட்டோம். எப்படி சொல்லணும்? ஓம் அப்படி மெடிடேட் பண்ணோம். அப்போ நாமளே வந்து அந்த ஆ ஊலாம் வந்து டக்குன்னு அதை வந்து பிடிச்சி அந்த ஊல இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போது போடணும். ஓம் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஊவை வந்து மனசில் ஞாபகப்படுத்திக்கணும். அப்போது ஹிரண்ய கர்ப்பாவோடு அதை ஈக்குவேட் பண்ணணும். உத்வ விஜானே, இப்போ விஜானே அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறேன்னா ஓம்காராவோடைய அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல விஜானே அப்படின்னா ஓம்காராவுடைய உக்காரத்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்னது அது நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியணுமா? நம்ம வந்து அதை மெடிடேட் பண்ணும் பொழுது, ஈக்குவேட் பண்ணி மெடிடேட் பண்ணும் பொழுது இது ரெண்டுத்துடைய சிமிலாரிட்டியும் நல்லா கிளியராக நம்மளுக்கு தெரியணும். திருஷ்யத்தே ஸ்புடம், கிளியராக நம்மளுக்கு அது தெரியணும். என்ன அது? உத்கர்ஷா உபயத்வம், அதே அப்படியே அங்கே யூஸ் பண்ணுறார். உத்கர்ஷகானா சுப்பீரியர். ஸோ உகாராவுடைய சுப்பீரியாரிட்டியும் ஹிரண்ய கர்ப்பாவுடைய சுப்பீரியாரிட்டியும் நம்மளுக்கு நன்னா அங்கே தெரியணும். ஏன்னா சூக்ஷ்மம் வந்து எப்பயுமே ஸ்தூலத்தை விட சுப்பீரியர். இது வந்து ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி. உபயத்வம் அப்படின்னா இன்டர்மீடியரி, நடுவில் இருக்குது. ப்ராக்சிமிட்டி வைஸ் பார்த்தா ரெண்டுத்துக்கும் கிட்டக்க, அகாராக்கும் கிட்டக்க, மகாராக்கும் வந்து கிட்டக்க. எது? உகாரா. ஸோ க்ளோஸ். இந்த ரெண்டு சிமிலாரிட்டியை ஞாபகப்படுத்திட்டு ஹிரண்ய கர்ப்பாவை மெடிடேட் பண்ணணும். முதல்ல ஒரு வாட்டி ஓம் அப்படின்னு சொல்லி விராட்டை மெடிடேட் பண்ணணும். திருப்பி இன்னொரு வாட்டி ஓம் அப்படின்னு சொல்லி ஹிரண்ய கர்ப்பாவை மெடிடேட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு வாட்டி ஓம் சொல்லி அந்தர்யாமியை மெடிடேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 3வது ஈக்குவேஷனுக்கு போகணும். அது வந்து எந்த மந்த்ராவில் சொல்லப்பட்டது? மந்த்ரா நம்பர் 11 நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதை வந்து இப்போ காரிகா நம்பர் 21 கௌடபாதர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மகாரபாவே ப்ராஜ்ஞஸ்ய மானசாமான்யமுத்கடம் மாத்ராசம் ப்ரதிபத்தௌ து லய சாமான்யமேவ ச.
அதே தான் மாத்ரா சம்பிரதிபத்தௌ அப்படின்னா மாத்ராவையும் மூணாவது பாதாவையும் ஈக்குவேட் பண்ணணும். மகார பாவே மகாராவையும் பிராக்ஞாவையும் இப்போ ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஓம்காராவுடைய மூணாவது பார்ட் ஆகிய மாவையும் ஆத்மாவுடைய மூணாவது ஆஸ்பெக்ட் ஆகிய பிராக்ஞா அண்ட் அந்தர்யாமி ரெண்டையும் இப்போ நாம் ஈக்குவேட் பண்ணணும். அந்தர்யாமி இங்கே சொல்லப்படலை, அதனால் நாம் அதை சப்ளை பண்ணிக்கணும். ஸோ பிராக்ஞஸ்ய மகார பாவே இப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு அகெயின் ரெண்டு சிமிலாரிட்டி ஞாபகத்துக்கு வரணும். என்னவா? மான சாமான்யம். இங்கே வந்து கௌடபாதர் என்ன பண்ணுறார், வார்த்தையை மாத்துறார். அங்கே என்ன பார்த்தோம், மந்த்ராவில் என்ன பார்த்தோம், மீதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து மானம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். மானம்னா என்னது, மீதி அப்படின்னு அர்த்தம். அதே தான் அந்த மெஷரிங்கு அளவை தான் வந்து அந்த மானம் அப்படிங்கிற வார்த்தையும் குறிக்கிறது. ஸோ எப்படி அது என்டர் ஆகி உள்ளே போய் வெளியில் வருதோ அதே மாதிரி ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுறது, காரண பிரபஞ்சத்துக்குள்ளேயும் காரண சரீரத்துக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வெளியில் வருது. மூச்சின்ற உடனே அது வெளியில் வருது. இப்போ பிரபஞ்சம் எப்போ அந்த மாதிரி ஆகும், பிரளயம் பொழுது உள்ளே போயிட்டு வெளியில் வரும். சரீரம் எப்போ அந்த மாதிரி ஆகும், தூங்கும் பொழுது உள்ளே போயிட்டு வெளியில் வருது. அப்போ அதை தான் வந்து இங்கே மான அப்படின்னு சொல்கிறார். ஸோ காரண பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய மெஷரிங் வெசல் மாதிரி அப்படின்னு இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மாயா அப்படிங்கிற மெஷரிங் வெசல்குள்ளே ஹோல் வேர்ல்டும் டிசப்பியர் ஆகி அதிலேருந்து ஹோல் வேர்ல்டும் அப்புறம் அப்பியர் ஆகிறது. மான சாமான்யம், மாயா அப்படிங்கிற வேர்டே கூட அந்த மா அப்படிங்கிற ரூட்லேருந்து தான் வந்திருக்கு. மா அப்படின்னு சொன்னால் டு மெஷர். அப்புறம் அப்படிங்கிற அக்ஷரம் இருக்குல்ல, அதையும் வந்து என்னன்னு சொல்லலாம், மெஷரிங் வெசல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா வேர்ட்ஸும் அதுக்குள்ளே தான் போய் டிசப்பியர் ஆகிறது, மறுபடியும் அதிலிருந்தே வந்து வெளியில் வருது. நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி என்ன, லய சாமான்யம். ஸோ உபநிஷத்தில் யூஸ் பண்ண வேர்டு வந்து அப்பிதி அப்படிங்கிற வேர்டை பார்த்தோம், இங்கே வந்து லயம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட இல்லை ரெண்டுமே ஒரே மீனிங் தான். எல்லாமே ரிசால்வ் ஆகிற இடம் வந்து மக்காரா, அப்புறம் எல்லா வேர்ட்ஸும் ரிசால்வ் ஆகிற இடம் வந்து மக்காரான்னு சொன்னால் ஹோ எல்லா வேர்ல்டும் ரிசால்வ் ஆகிற இடம் மாயா, காரண பிரபஞ்சம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது சிமிலாரிட்டி. இதோடு இப்போ வந்து மூணு ஈக்குவேஷனும் வந்து ஓவர். இப்போ நாம் பார்க்குற எல்லா காரிக்காலையும் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்தோம், 21, 20, 19 பார்த்தோம் இல்லையா. இதிலெல்லாம் வந்து என்ன பலன் அப்படிங்கிறத கௌடபாதர் மென்ஷனே பண்ணலை. ஆனால் உபனிஷத் வந்து அந்தந்த மந்திரத்தில் பலனை வந்து சொல்லியிருந்தது, ஆனால் இங்கே வந்து சொல்லாததுனால கௌடபாதர் இப்போ என்ன பண்ணுறார், தனியாக அதுக்கு ஒரு காரிக்காவை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். அது என்னன்னு படிச்சுட்டு பார்க்கலாம். காரிகா நம்பர் 22. த்ரிஷுதாமசுயத்துல்யம் சாமான்யம் வேதி நிஷ்சிதஹ சபூஜ்யஸ் சர்வபூதானாம் வந்தியச்சைவ மகாமுனிஹி. ஸோ ரெண்டு காரிக்கா 22 and 23 ரெண்டுமே வந்து இந்த ஐக்கிய உபாசன பலம் அதை பற்றி பேசுறது, வேர்ல்ட்லி பெனிஃபிட் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் ரெண்டுத்தை பற்றியும் வந்து பேசுறது. இப்போ வேதம் வந்து எப்போ பெனிஃபிட்டை பற்றி பேசினாலும் மெட்டீரியல் பெனிஃபிட்டையும் கூடவே சேர்த்து தான் அது சொல்லும். ஏன்னா அப்போ தான் சாமானிய மக்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்மளே வந்து இப்போ ஆடி மாதம் அப்படின்னா எது நம்மளை எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும், ஆடி சேல், அதுதான் வந்து நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும்.
கோவில் கிவிலுக்கெல்லாம் தப்பி தவறி போயிடுவோமா நம்ம? ஆடி மாதம் கோவிலுக்கு போகணுன்னு எதை அட்ராக்ட் பண்ணுவோம்? சேல். ரெட்டு கலரில் போட்டு அதில் ஒரு ஒயிட் ஃபாண்ட்டில் வந்து எழுதி வச்சுருப்பான், திஸ் வாஸ் 999, நவ் 898. வாவ், எவ்வளோ பெரிய சேல் இது! 999 இருந்தால் எப்படிப்பா வாங்கிறது? 898 தானா? அதனால் போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கடைக்குள்ளே போய் வாங்குவோம். அந்த மாதிரி உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் இதெல்லாம் பண்ணால் அப்படின்னா யாவன் வருவான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு? யாருமே வரமாட்டான். அதனால் உனக்கு பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், உன்னை எல்லாரும் போற்றுவார்கள். எல்லாருக்கும் அதானே வேணும்? என் வீட்டில் யாருமே என்ன திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இப்போ இதெல்லாம் பண்ணால் உன்னை எல்லாரும் போற்றுவார்கள்னா சரி, அப்போனா ஓகே, நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, உபநிஷத்து உள்ளே வாங்கோ வாங்கோன்னு அந்த ஆஃபீஸ் ரூம் கூட்டின்னு போவாள்ல, பேர் வேணுமா புகழ் வேணுமா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு ஒன்றுமே உனக்கு கிடையாது அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய ரியல் நேச்சர் அது வந்து நம்மளுக்கு சொல்லித்தரதுனால நம்மளே அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் விட்டுடுங்கோ அப்படின்னு நாமளே வந்து சொல்லிடுவோம். அந்த மாதிரி தான் இப்போது இங்கே வந்து உபநிஷத் வந்து பண்ணுறது. ஸோ இங்கே அந்த பலன் பற்றிலாம், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் பேசுறது, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அவாந்திர பலம் அப்படின்னு சொல்லுவோம். சைடு, அது வந்து நம்மளுடைய மெயின் இது கிடையாது, சைடு பலம். ஸோ அவாந்திர பலம். பட் இங்கே கௌடபாதர் வந்து என்ன சொல்கிறார், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை தான் முதல்ல அவர் வந்து மென்ஷன் பண்ணுறார். சக த்ரிஷு தாமசு துல்லியம் சாமானியம் நிச்சித வேத்தி. இப்போ யார் ஒருத்தர் இந்த மாத்ரா பாதா ஈக்குவேஷனே, மூணு மாத்ரா மூணு பாதா, ஒன்று கூட நடுவில் விட்டுறக்கூடாது சரியா, மூணு மாத்ரா மூணு பாதா ப்ளஸ் அதோடைய சிமிலாரிட்டிஸ் பண்ணும்போதே அந்த சிமிலாரிட்டிஸையும் யார் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு அப்படின்னா நம்மளுக்கு இது சான்ஸே இல்லை இந்த பலம்லாம். ஸோ யார் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ, யார் இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ, அந்த பர்சன் ஃபோர்த்து மெடிடேஷனுக்கு தயாராக ஆகிடுறா, ஃபிட் ஆகிறா. இதுதான் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். மூணு பாதாவையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மாத்ரா பாதா சிமிலாரிட்டி எல்லாம் தெரிஞ்சுட்டு, ஃபஸ்ட்டு பாதா ஃபஸ்ட்டு மாத்ராவுக்கு மட்டும் ஈக்குவேட் பண்ணணும், செகண்ட் பாதா செகண்ட் மாத்ராக்கு ஈக்குவேட் பண்ணணும், தேர்டு பாதா தேர்டு மாத்ராக்கு ஈக்குவேட் பண்ணி நாம் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஃபோர்த் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஃபிட் பர்சனாக ஆகிறோம். இதெல்லாம் இந்த காரிக்கால அவர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்காரானா? எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, நாம் வந்து இன்ஃபர் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறோம். சைத்தன்ய தியானம் பண்ணுறதுக்கு அவ ஃபிட் ஆகிறா. அப்போது இந்த பர்சன் அந்த மாதிரி அந்த சைத்தன்ய தியானம் பண்ணி அந்த பர்சனுக்கு என்ன கிடைக்கிறது? மோக்ஷம் கிடைக்கிறது. மோக்ஷா தான் அல்டிமேட் பலம். சக மகாமுனிகி பவதி. அந்த பர்சன் வந்து என்னவா ஆகிறார்? பிரம்ம ஜானியாக அந்த பர்சன் ஆகிறார். மகாஞானி பவதி. இப்போ வெறும் அந்த முதல் மூணு மெடிடேஷன் மட்டும் பண்ணினா நான் பிரம்ம ஜானியாக ஆக முடியுமா? பிரம்ம ஜானியாக நம்மளால் ஆக முடியாது. மூணை ப்ராக்டிஸ் பண்ணி நாலாவதுக்கு வந்து நாலாவதையும் ப்ராக்டிஸ் பண்ணினா அந்த பர்சன் வந்து ஞானி ஆகிறார். ஞானி ஆகட்டுமே, அதனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஞானத்தோட வேல்யூ வந்து யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லி இப்போ கௌடபாதர் வந்து அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்கிறார். அந்த பர்சன் யார் வந்து ஞானி ஆகிறாலோ அந்த பர்சனை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஹீ வில் பி அடோர்டு. சக சர்வபூதானாம் வந்தியக பவதி. எல்லாரும் அந்த பர்சனை என்ன பண்ணுவா? ரெஸ்பெக்ட் பண்ணுவா. சர்வபூதானாம் பூஜ்யாக பவதி. அந்த பர்சனை எல்லாரும் பூஜிப்பார்கள், போற்றுவார்கள். எல்லாரும் வந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவாளாம், பாத பூஜை எல்லாம் பண்ணுவாள். எல்லாமே வந்து அந்த பர்சனை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா, நிறைய ஆஃபரிங்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பா எல்லாம். சின்மயானந்த சுவாமிஜி வந்து சென்னை வந்தார்னா
அடிக்கடி ஒருத்தருடைய வீட்டில் போய் ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் போய் தங்குவாராம். அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அந்த பையன்கிட்ட ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது சுவாமிஜி வந்து கேட்டிருக்கார், நீ வந்து பெரியவனானேன்னா என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை அப்படின்னு கேட்டபோது, உங்களை மாதிரியே நான் ஆகணும். என்னம்மா அவர் வந்து ஓ ஏதோ படிக்க கிடைக்க போகிறான் போல இருக்கு, என்ன மாதிரி ஆகணும்னு உனக்கு ஆசையா என்னன்னா, நீங்கள் வந்தால் தான் எங்கள் அம்மா வந்து புதுசாக டிஷ்லாம் பண்ணுறா, அந்த மாதிரி நானும் ஆயிட்டேன் அப்படின்னு, எனக்கும் டெய்லி அதெல்லாம் எங்கள் அம்மா வந்து எனக்கு பண்ணுவாள் அப்படின்னு கேட்டானான். ஓ அந்த மாதிரி எல்லாரும் நம்மளை வந்து நீங்கள் போனே அப்படின்னா உங்களுக்காக புதுசாக எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தவா எல்லாம் பண்ணி கொடுப்பா, உங்களை வந்து பூஜை பண்ணுவா, உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவா, வர்ஷிப் பண்ணுவா, இதெல்லாம் இருக்கட்டும். ப்ரைமரி பெனிஃபிட் வந்து மோக்ஷம். அடுத்த காரிகா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அகாரோ நயதே விஸ்வம் உகாரஶ்சாபி தைஜஸம் மகாரஶ்ச புனஃப் ப்ராக்யம் நாமாத்ரே வித்யதே கதிஹ. ஸோ போன காரிக்கால ஐக்கிய உபாசன பலம் பேசப்பட்டது. அது வந்து என்ன என்ன பலம்? இகலோக பலம். இகலோக பலம்னா என்னது? இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ இருக்கும் பொழுதே இந்த லோகத்திலேயே நான் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இகலோக பலம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மோக்ஷம். மோக்ஷம் கிடைக்கிறது ஜீவன் முக்திஹி, அது வந்து இகலோக பலம். ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டு ஃபேமஸ் ஆகிறார். இப்போ மெட்டீரியல் பெனிஃபிட் என்ன? இந்த ஸ்லோகத்தில் வந்து பரலோக பலம் வந்து சொல்லப்படுறது. பரலோக பலம்னா ஆஃப்டர் திஸ் ஜென்மா, மரணத்திற்கு பிறகு என்ன எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வேதம் வந்து எப்பயுமே இகலோக பலம் பரலோக பலம் ரெண்டுத்த பற்றியுமே ஜென்ரலாக வந்து டிஸ்கஸ் பண்ணும். இப்போ ஒவ்வொரு உபாசனைக்கும் வந்து இங்கே அவர் வந்து என்ன பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அகாரோ நயத்தே, அகாரகா அப்படின்னா என்ன அர்த்தம்? அகார விராட் ஐக்கிய உபாசனா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல விராட்னா வைஸ்வானரஹா. ஸோ விஸ்வம் நயத்தே, அந்த அகார விராட் ஐக்கிய உபாசனா பண்ணினா அது அந்த பர்சனை எங்கே ஆயிடுச்சு போகிறதா? விஸ்வம் நயத்தே, விஸ்வாக்கு அந்த பர்சனை அது அழைச்சிண்டு போகிறது. எதுக்கு அகார ஐக்கிய உபாசனை பண்ணால் விஸ்வா கழிச்சுட்டு போகணும்? ஆல்ரெடி நான் அதானே இல்லையா, ஆல்ரெடி நான் விஸ்வஹாவாக தானே இருக்கேன், வேக்கர் ஜீவா தானே நான் அப்படின்னா, இந்த விஸ்வஹாக்கு என்ன மீனிங்னா வைஸ்வானரஹா நயத்தே அப்படின்னு அர்த்தம். உபாசகா தன்னுடைய டெத்துக்கு அப்புறம் எங்கே போகிறார்? விராட் ஈஸ்வராவுடைய மர்ஜ் ஆகிறார், வைஸ்வானரஹாவோட மர்ஜ் ஆகிறார். இப்போ அந்த விராட் ஈஸ்வராவோட கொஞ்ச காலம் இருப்பார், புண்ணியம் ஓவர் ஆன உடனே அவர் மறுபடியும் பிறப்பார், நெக்ஸ்ட் பர்த். ஸோ வ்யஷ்டி சமஷ்டி ஐக்கியம் அதுதான் வந்து இங்கே பலமாக சொல்லப்படுறது. விராட் உபாசனேன விராட் பவதி, விராட்டை உபாசனா பண்ணினா விராட்டோடவே நம்ம வந்து ஐக்கியம் ஆகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன மெடிடேட் பண்ணுறோமோ அதாகவே நாம் ஆகிறோம். நெக்ஸ்ட் என்ன? உகாரஹா, என்ன எதையும் ஐக்கிய உபாசனை பண்ணுறோம்? உகார ஹிரண்ய கர்ப்ப ஐக்கிய உபாசனம். அது எங்கே கூட்டின்னு போகிறது? தைஜசம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் இல்லையா, தைஜசம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு அந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ ஹிரண்ய கர்ப்ப உபாசகா ஹிரண்ய கர்ப்பாவோடவே மர்ஜ் ஆகிறார். படித்தோம்ல நம்ம இதை, ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்பதிம் வாக்பதி சக்ஷுஷ்பதிஹி ஸ்ரோத்ரபதி விஜானபதிஹி. எங்கே கேட்டோம் இதை?
அது வந்து அந்த எப்படி சொல்லணும் அதை ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஆப்னோதி வாக்பதிஷ்சக்ஷுஷ்பதிஹி ஸ்ரோத்ரபதிர் விஜ்ஞானபதிஹி இப்படி சொன்னால் அது வந்து நம்மளுக்கு தைத்திரிய உபனிஷத் அப்படின்னு தெரியும். சும்மா சொன்னால் எந்த உபனிஷத்து? ஸோ ஹிரண்ய கர்ப்ப உபாசனா பலம் வந்து உபாசகாவோடைய டெத்துக்கு அப்புறம் ஹிரண்ய கர்ப்பாவோட ஐக்கியம் ஆயிடுறார். நெக்ஸ்ட் என்ன? மகாரஹா தைஜசஹா அப்படின்னா இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பாவோட ஐக்கியம் ஆகிறார். அப்புறம் மகார அந்தரியாமி ஐக்கிய உபாசனம் பண்ணினா புனகான அகேன். இப்போ இந்த உபாசனா பண்ணினா பிராக்ஞம். லிட்ரல் மீனிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? மகார அந்தரியாமி ஐக்கிய உபாசனா ஒருத்தரை ஸ்லீப்பர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஆகிடும். ஆனால் ஆல்ரெடி நான் ஸ்லீப்பர் தாங்க, என்னையே ஸ்லீப்பர்கிட்ட கூட்டின்னு போகணும். அதனால் என்ன பண்ணணும்? நாம் பிராக்யம் அப்படிங்கிறத அந்தரியாமி அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இந்த உபாசகா ஈஸ்வராவோடவே மரஜ் ஆகிடுறார். ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல், இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவருக்கு இமீடியட்டாக ரீபர்த்து கிடைக்காது. அடுத்த சிருஷ்டி வரைக்கும் பாவம் இவர் வெயிட் பண்ணி அடுத்த சிருஷ்டின் போது இவருக்கு வந்து ப்ராபப்ளி ரீபர்த்து கிடைக்கும். ஸோ ஈஸ்வராவோடவே லாங் டைம் இவர் வந்து ஈஸ்வராவோடவே இருப்பார். ஆனால் இது டெஃபினட்டாக மோக்ஷ பலம் இல்லை, டெம்பரரி பலம்தான் இது. இப்போ இது வந்து வேதாந்தப்படி இது டெம்பரரி ஈஸ்வர ஐக்கியம். இந்த ஈஸ்வர ஐக்கியம் தான் நம்மளுக்கு ரெகுலராக நடக்கிறதே, அதுக்கு எதுக்கு நம்ம வந்து மூணாவது பாதாவை உட்காந்து உபாசனாலாம் பண்ணி என்ன கஷ்டப்படணும்ல? எப்போ கிடைக்கிறது ரெகுலராக? சுஷுப்தியில் நாம் ரெகுலராகவே ஈஸ்வராவோட தான் இருக்கோம். இப்போ கூட நிறைய பேர் அதில் தான் இருக்கே. ஸோ நாலாவது மெடிடேஷன் பற்றி இன்னும் நாம் பார்க்கலை. அது வந்து உபனிஷத்துடைய 12வது மந்திரத்தில் தான் அந்த மெடிடேஷன் வந்து வருது, அந்த ஈக்குவேஷன் வருது. ஆனால் கௌடபாதர் இங்கே என்ன பண்ணிடுறார், அவரால் வந்து அவரை ரெசிஸ்ட் பண்ண முடியல. அந்த மெடிடேஷன் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் இந்த காரிக்காலையை நம்மளுக்கு சொல்லிடுறார். ஸோ தட் நம்ம வந்து பலன் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை பார்க்கணும். என்ன சொல்கிறார்? நாமாத்திரே வித்யதே கதிஹி. எப்படி போட்டுக்கணும் அதை? ந அமாத்திரே வித்யதே கதிஹி. அமாத்திர துரிய ஐக்கிய நிதித்தியாசன பலம். அமாத்திரத்தையும் துரியத்தையும் நாம் வந்து ஐக்கிய உபாசனா பண்ணினா என்ன பலன்? இப்போ இங்கே வந்து உபாசனா அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? நிதித்தியாசனம் அப்படின்னு போட்டுருந்தோம் இல்லையா? ஏன்னா வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் நிதித்தியாசனம். என்ன பலம்? ந கதிஹி, அதுதான் பலம். ஐயோ கதியே இல்லாமல் போயிட்டேனே, அதுதான் பலம் அப்படின்னா என்னது? ந கதிஹி, ஃப்ரீடம் ஃப்ரம் ட்ராவல் அப்படின்னு அர்த்தம். கதி அப்படின்னா இந்த இடத்துல ட்ராவல். டெத்துக்கு அப்புறம் எந்த ட்ராவலுமே இருக்காது. ஜென்ரலாக ஒரு பர்சன் டெத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒரு லோக்கா டு இன்னொரு லோக்கா கூட ட்ராவல் பண்ணுவான் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? ஒரு லோக்கா டு இன்னொரு லோக்கா ட்ராவல் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? இன்னும் இல்லை, சம்சாரகான்னு அர்த்தம். சம்யக்கு சரணம் சம்சாரகா. சம்யக்கு அப்படின்னு சொன்னால் இடைவிடாது, கேப்பே விடாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சாரகா. இப்போ வேதாந்த லாங்குவேஜில் வந்து இந்த ட்ராவல் வந்து லோக்கல் ட்ராவல் இல்லை. இப்போ நம்ம சென்னை டு மஞ்சக்குடி, சென்னை டு பாண்டிச்சேரி அந்த மாதிரியான ட்ராவல் இது இல்லை. இது எப்படிப்பட்டது? லோக்கா டு லோக்கா, ஜென்மா டு ஜென்மா, அந்த ட்ராவல் இது. அது வந்து ந கதிஹி. அப்போ இந்த நிதித்தியாசனம் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ அவள் பாடி டு பாடி ட்ராவல் பண்ணுறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? புனரபி ஜனனம் புனரபி மரணம், சைக்கிள்லேருந்து அவள் ரிலீஸ் ஆகிடுறா, அவளுக்கு இல்லை அந்த சைக்கிள், அவள்
பிரேக் பண்ணிடுறா. சம்சாரஹா நாஸ்தி. ஸோ ஒரு அஜ்ஞானி வந்து செத்து போகும்பொழுது அவருடைய ஸ்தூல சரீரம் மட்டும்தான் பஞ்சபூதத்தோட ஐக்கியம் ஆகும். சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் என்ன பண்ணும்? சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் காரண சரீரம், அப்புறம் என்ன இருக்கும்? ஆர்சி, அப்புறம் ஓசி அஃப்கோர்ஸ் இருக்கும். அதை அந்த ஆர்சி தான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த ரீட்டைன் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறது? ட்ராவல் பண்ணுறது. சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் காரண சரீரம் ப்ளஸ் ஆர்சி, இந்த பேக்கேஜ் தான் ட்ராவலிங் ஜீவா. அக்ஞானியோட கேஸில் வந்து இந்த பேக்கேஜ் வந்து ட்ராவல் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பாடியை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதே ஒரு ஞானியோட கேஸில் என்ன ஆகிறது? யார் வந்து அமாத்திர துரிய ஐக்கிய நிதித்தியாசனம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு என்ன ஆகும்? அந்த ட்ராவலிங் பேக்கேஜ் என்ன ஆகும்? சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆகிடும், காரண சரீரம் காரண பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆகிடும், ஸ்தூல சரீரம் அவளே அடிச்சிடுவா, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ இதுக்கு வந்து சன்லைட் வந்து எப்படி வந்து அந்த ஐஸ்பர்கை வந்து மெல்ட் பண்ணுறது அந்த எக்ஸாம்பிள் தான் ஜென்ரலாக கொடுப்பான். ஐஸ்பர்க் வந்து எங்கே இருக்கும்? ஓஷனில் இருக்கும், சீல இருக்கும். இப்போ இந்த சன்லைட் தான் ஞானம், ஐஸ்பர்க் தான் ஜீவாத்மா. ஞானம் வந்து என்ன பண்ணுறது? மெல்ட் பண்ணி ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஐக்கியப்படுத்திடுறது. அது மாதிரி ஞானம் இந்த சூக்ஷ்ம சரீர ஐஸ்பர்கை மெல்ட் பண்ணுறது, காரண சரீர ஐஸ்பர்கை மெல்ட் பண்ணுறது. அப்போ ஹிரண்ய கர்ப்ப ஓஷன்லேயும் மாயா ஓஷன்லேயும் நம்ம வந்து மர்ஜ் ஆகிடுறோம். சஞ்சித கர்மா என்ன ஆகிடும்? பேர்ன் ஆகிடும். ஆகாமி வரவே வராது, அவாய்டடு. பிராரப்தம் முடிஞ்சு போனதுனால தானே இதெல்லாம் நடக்கிறது. ஸோ பிராரப்தம் வந்து ஓவர், முடிஞ்சு போச்சு. ஸோ ஞானியுடைய டெத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதனால் பிராரப்தம் வந்து ஓவர். ஒன்ஸ் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் போயாச்சு அப்படின்னு சொன்னால் எதுவும் இருக்காது, ஆர்சியும் இருக்காது. மீடியம் போயாச்சு அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷன்னால் இருக்கவே முடியாது, சர்வைவ் ஆக முடியாது. அதனால கதிகி நாஸ்தி. அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. இதோட வந்து காரிகா போர்ஷன் ஓவர். இப்போ வந்து உபனிஷத் வந்து நாலாவது மெடிடேஷனை பற்றி பேச போகிறது. இந்த 12th மந்த்ரா இருக்குல்ல, இதோட ஆக்சுவலாக வந்து மாண்டூக்கிய உபனிஷத்தே வந்து முடிஞ்சிடும். ஆனால் நாம் முடிப்போமா? முடிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து கௌடபாதருடைய காரிகாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம் நிதானமாக முடிப்போம். ஸோ இந்த 12th மந்த்ரா வந்து லாஸ்ட் மந்த்ரா, அதனால தான் இந்த உபனிஷத் இஸ் வெரி வெரி ஸ்மால் உபனிஷத் அப்படின்லாம் சொல்கிறோம். இருக்கிறதுலையே பெரிய உபனிஷத் எது அப்படின்னா பிருஹதாரண்யகம், சாந்தோக்கிய உபனிஷத், அதெல்லாம் ரொம்ப பெருசு. அதனால் இது வந்து ரொம்ப குட்டி உபனிஷத்து, ஆனால் நிறைய ப்ரொஃபவுண்ட் மெசேஜஸ் இருக்கிற ஒரு உபனிஷத் இது. அதுக்கு தான் கௌடபாதர் மொத்தம் எவ்வளோ காரிகாஸ் பண்ணியிருக்கார்? 215 காரிகாஸ் பண்ணியிருக்கார். வெரி குட். இப்போ நம்ம வந்து மந்த்ரா நம்பர் 12 படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 12. அமாத்ராஸ்சதுர்த்தஹ வ்யவஹார்யஹ அமாத்ராஸ்சதுர்த்தோ வ்யவஹார்யஹ ப்ரபஞ்சோபசமஹ ஷிவோத்வைதஹ ஏவ ஓம்காரஹ ஆத்மைவ சம்விஷத் சம்விஷத்யாத்மநாத்மானம் ய ஏவம் வேத. ஸோ அமாத்ரஹா, அமாத்ரஹா வந்து
ஓம்காரா உடைய சைலன்ஸ் மாத்ரா. இப்போ ஓம்காரா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சைலன்ஸ், அதுக்கப்புறம் ஓம்காரா அப்படின்னு சொல்லி ஓம்னு சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் இருக்கிற சைலன்ஸ். இப்போ இந்த சைலன்ஸுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜென்ரலாக சைலன்ஸ் அப்படின்னா நாம் எப்படி எடுத்துப்போம், ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட், சவுண்ட் இல்லாததை சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அபாவ ரூபம், நத்திங்னஸ். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது, என்னதான் சைலன்ஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஆனால் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ சவுண்டு இல்லாத மாதிரி அப்பியர் ஆனாலும் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ என்ன இருக்குது, அந்த சைலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சைலன்ஸே தெரியறது. ஸோ வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. காலி அப்படின்னா பஞ்சதசி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கார், அதில் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ நீ வந்து பாத்திரத்தில் எதுவுமே இல்லை, காலி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். பாத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது இருக்கிறதுனால தான் அந்த பாத்திரத்தினால ஏதோ ஒன்று ஹோல்டு பண்ண முடியறது. அந்த சம்திங் என்னது, ஆகாசம் இல்லையா. அப்போ கா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ எதையாவது ஃப்ரீயாக இருக்கிற கண்டெய்னரில் தான் தேடுவோம், ஏன்னா காலியாக இருக்கிறதுல தான் என்ன இருக்கு, ஸ்பேஸ். அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்டு பண்ணி இங்கே என்ன சொல்கிறோம், சைலன்ஸ் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் தான் துரியம், சைலன்ஸ் தான் துரியம். இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ துரியம் உடைய டெஃபினிஷன் என்னது, ந பிரஜானகணம் அவ்யவஹாரியம். அதை தான் இங்கே சொல்கிறார், அவ்வகாரியம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே எடுத்துகிட்டு இருக்கார். அப்போ என்னெல்லாம் அதுக்கு செவன்த் மந்த்ரால துரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் இப்போ நாம் இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ அமாத்திரஹா சதுர்த்தகா அவ்வகாரஹா. இங்கே இருக்கிற முக்காவாசி வேர்ட்ஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், ஏழாவது மந்திரத்திலேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ஈக்குவேஷனை நாம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.